தமிழ் பக்தி மானுடம் வெல்லு மன்னன் நிலை குலைந்து போனான் காரணம் அனுமந்தான் கேவலம் ஒரு குரங்கையின் நாட்டை சேதப்படுத்திவிட்டதே இத்தனை படைவீரர்களிருந்தும் அவர்களின் கட்டுக்காவலை மீறி தைரியமாக தன் கைவரிசையை காட்டியிருக்கிறதே இதை நினைத்து வேதனைப்படுவதா வெட்கப்படுவதா அவலமாக சிரிப்பதா என மனதிற்குள் குமைந்தான் என் பராக்கிரமத்தை அறியாமல் அதிகாரத்தை உணராமல் சிறுபிள்ளைத்தனமாக எப்படியெல்லாம் விளையாடிவிட்டது ஆனால் சாதாரண விளையாட்டா அது எத்தனை நஷ்டம் எவ்வளவு வேதனை ஒன்றும் செய்ய இயலாமல் பிரம்மை பிடித்தது போல வீரர்கள் திகைத்து நின்றார்களே இது எனக்கு ஏற்பட்ட அவமானமல்லவா நல்ல வேளையாக இந்திரஜித் ஏவிய பிரம்மாஸ்திரத்துக்கு அந்த குரங்கு கட்டுப்பட்டது இல்லையென்றால் இலங்கை மொத்தமும் நிர்மூலமாகியிருக்கும் கேவலம் ஒரு மானுடனுக்கு அதைவிட கேவலமான குரங்கு தூதுவனாக வந்ததுதான் எத்தனை கேலி குத்து என் தகுதிக்கு பொருத்தமில்லாத இல்லாத அந்த அற்பஜீவன் என் முன்னால் எக்காலமிடுகிறது என் மகன் அட்சகுமாரன் உள்ளிட்ட பலரையும் அழித்திருக்கிறான் அந்த குரங்கான அனுமன் அது மட்டுமா பிரம்மாஸ்திரத்துக்கு கட்டுண்டு தர்பாருக்கு வந்தபோது எனக்கு கட்டுப்பட்டானா உயர்ந்த என் சிம்மாசனத்துக்கு சமமாக விட்டானே எப்படி பொறுத்துக்கொள்வது என் நண்பன் வாலியைப் போலவே பேராற்றல் பெற்றிருக்கிறானே இவன் வாலி என்றதும் அவனது வாலில் தன்னை கட்டிக்கொண்டு ஏழு கடல்களையும் மூழ்களித்ததை நினைத்தான் அந்த பயத்தால் உடலும் சிலிர்த்தது ஆனால் சாமர்த்தியமாக வாலியுடன் சமரசமாகி ஒருவருக்கொருவர் ஆபத்து காலத்தில் உதவ வேண்டுமென ஒப்பந்தம் செய்து கொண்டோமே ஆனால் அந்த வாலியை ராமன் கொன்று கொன்றுவிட்டானாமே அதுவும் மறைந்திருந்து கொன்றிருக்கிறான் அப்படியென்றால் வாலியின் வலிமை ராமனுக்கும் தெரிந்திருக்கிறது என்று தானே அர்த்தம் அத்தகைய ஆன்மைமிக்க நண்பனை இழந்துவிட்டேனே இல்லாவிட்டால் இப்போது அவனது உதவி எனக்கு கிடைத்திருக்குமே என்றெல்லாம் சிந்தித்த ராவணன் சற்றென்று தலையை செலுப்பினான் என் உண்மையான பலத்தை உலகுக்கு தெரிவிக்கத்தான் இவையெல்லாம் நடந்திருக்கிறது வாலியின் உதவி இல்லாமல் தனி ஒருவனாக நான் ராமனை எதிர்ப்பேன் அந்த அற்பமானிடனை வெற்றி பெற்று சீதையை அடைவேன் நண்பனான வாலியின் உதவியால் அடைவதை விட என் சுயலாபத்தாலேயே விருப்பத்தை அடைவேன் என ராவணன் கருதினான் முதலில் சீர்குலைந்த இலங்கை நகரை சீர்படுத்த விரும்பினான் கரிப்படைந்த அரண்மனை மாளிகைகளை பழையபடி ஒளி மாற்ற வேண்டும் வாடிவதங்கிய நந்தவனங்களுக்கு புத்துயர் அளிக்க வேண்டும் ஏவி இந்த பணியை நிறைவேற்றலாம் என யோசித்தான் இதற்கான நபர் சிருஷ்டிகர்த்தாவான பிரம்மன் தான் சிருஷ்டித்து அழுத்துப்போன அவனை அழிந்த நகரை சீர்படுத்தும் மாற்றுப் பணியில் ஈடுபடுத்த விரும்பினான் இந்த பிரம்மன் தானே ராவணனுக்கு வரம் அளித்தவர் ஆமாம் கடந்தவம் புரிந்த ராவணனுக்கு அவரே மனமிறங்கினார் கேட்கும் வரங்களை வழங்க முன்வந்தார் ஆனால் சாகாவரம் பெற்ற பெற்று தேவர்களைப் போல தானும் வாழ வேண்டும் என கோரிக்கை வைத்த போது அதனால் பிரபஞ்ச அழிவிற்கு வழி ஏற்படுமே என பிரம்மன் யோசித்தார் எச்சரிக்கையுடன் ராவணனை கையாள வேண்டுமென தீர்மானித்து மகாவிஷ்ணுவை தியானித்தார் அவரது மனதிற்குள் தோன்றிய மகாவிஷ்ணு மெல்ல முருவளித்தார் மச்சைய கூர்ம வராக நரசிம்ம வாமன பரசுராம அவதாரங்களை மானசீகமாக அடுத்தடுத்து காண்பித்தார் பளிச்சென பொறித்தட்டியது பிரம்மனுக்கு எத்தகைய வரம் கொடுத்தாலும் ராவணனின் மரணம் பரமாத்மாவின் கையால் அமையும் என்ற உண்மை புரிந்தது தான் நிரந்தரமானவனாக என்றும் அழிவில்லாதவனாக தேவர்களுக்கு சமமானவனாக வாழ வேண்டும் என கேட்டபோது பிரம்மன் அவனது அகங்காரத்தை மூலதனமாக்கி வாழ்க்கை வியாபாரத்தை முடிக்க முடிவு செய்தார் யாரால் அழிவு ஏற்படக்கூடாது என்பதற்கான வரையறையை ராவணனிடமே கேட்டார் பிரம்மன் அலட்சியத்துடன் ராவணன் கடவுள்கள் தேவர்கள் கந்தர்வர்கள் சக அரக்கர்கள் மிருகங்கள் என்று வரிசையாக சொல்லிக் கொண்டே போனான் ராவணன் இவர்கள் யாராலும் எனக் கழிவு நேரக்கூடாது என்றான் உன்னிப்பாக கவனித்த பிரம்மன் அந்த பட்டியலில் மானுடர் இல்லை என்பதை கண்டுகொண்டார் ஆமாம் ராவணனுக்கு எவ்வளவு மெத்தனம் அற்ப மானிடர்கள் என்று மனித குலத்தை அவன் கருதிவிட்டான் ஆகவே மானிடர் அன்றி வேறு யாராலும் அவன் கொல்லப்பட மாட்டான் என வரமளித்தார் பிரம்மன் இந்த நிலையில் இலங்கையை புரணமிக்கும் பணிக்கு பிரம்மனை அழைத்தான் ராவணன் அவனை பொறுத்தவரை பிரம்ம ஒரு கடவுள் அல்லது வானுலக தேவன் அவரால் தனக்கு மரணம் ஏற்படாதென்ற நிலையில் அவரை அடிமையாக நடத்தினால் தவறில்லை அது தனக்கு பெருமையே அத்துடன் பிரம்மனை அடிமையாக்கினால் உலகம் தன்னை மதிக்கும் அல்லவா எதிர்க்கும் எண்ணம் யாருக்கும் ஏற்படாதில்லையா என ராவணன் சிந்தித்தான் ராவணனுக்கு அழிவு நெருங்குவதை உணர்ந்த பிரம்மன் காட்சியளித்தார் நான்கு முகம் கொண்ட பிரம்மனே அனுமன் என்னும் குரங்கு என் நாட்டை சேதப்படுத்திவிட்டது உடனே தேவதச்சன் மூலமாக இலங்கையை பழையபடி ஒளிவீச செய்ய வேண்டும் என உத்தரவிட்டான் பிரம்மனும் அப்படியே செய்துவிட்டு மனிதரை பற்றி தாழ்வாக கருதித்தானே சீதையை அபகரித்தாய் அந்த சீதையின் கணவரான ராமன் என்னும் மானிடனால் அழியப் போகிறாய் ஆணவத்தின் அழிவு இப்படித்தான் அமையும் என மனதிற்குள் சிரித்தார் மேலும் இதுபோன்ற நிகழ்வுகளுக்கு இணைந்திருங்கள் பிரிட்டன் தமிழ் பக்தி